குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம என்ஐஒஎஸ் பேஜில் எப்படி வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதை இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சர்வீசஸ் பேஜில் இருக்கோம். இப்போ இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும். அதில் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும், ரெண்டாவதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சிஎஸ்சி அகாடமி அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லாகின் அப்படின்னு இருக்கும். அந்த லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, கிட்ட போனீங்கன்னாவே, கர்சர் கொண்டு போனீங்கன்னாவே சென்டர் அப்படிங்கிறத ஓப்பன் ஆகும். சென்டர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்கள் சென்டர் ரெஜிஸ்டர்டு வித் சிஎஸ்சி அகாடமி அப்படின்னா இந்த மாதிரி வரும். ரெஜிஸ்டர் ஆகலைன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க சொல்லுவோம். இப்போ என்னோடய சென்டர் ரெஜிஸ்டர்டில் இருக்கிறதுனால இந்த பேஜ் ஓப்பன் ஆச்சு. இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் என்டிஎல்எம் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலாக இருக்கும். புது சர்வீஸ் வந்து டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே ஃபைண்ட் டீச்சர்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஃபைண்ட் டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா லோட் ஆகி அடுத்த பேஜில் நம்ம கொண்டு போய்விடும். டைம் எடுத்துகிட்டு இருக்கு, லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கு. இப்போ வந்து எடுத்தோடனே ரேண்டமாக வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வரும். இந்த இடத்துல நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஈரோடு அப்படின்றதுனால நான் ஈரோடு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்த உடனே லோட் ஆகிட்டுருக்கு. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆகிருச்சு. இப்போ இந்த டீச்சரோட நேமு, அவங்க அந்த ஸ்டூடெண்ட் இப்போ யார் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க நேமு, ஸ்கூல் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க மொபைல் நம்பர், அவங்க மெயில் ஐடி எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கன்சர்ன் டீச்சரை நம்ம வந்து கால் பண்ணணும். கால் பண்ணி அவங்க வந்து லைனில் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து நம்ம எதுக்காக கூப்பிட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் வெரிஃபையிங் அப்படின்னு கொடுக்கணும். ஸ்டார்ட் வெரிஃபையிங் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம டீச்சர் அவங்க வந்து ரெஜிஸ்டர் எப்போ என்ஐஒஎஸில் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அந்த டைமில் அவங்களுக்கு வந்த அந்த இதில் மெயில் பிரிண்ட் அவுட்டில் இருக்கும். டி அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த நம்பரை வாங்கி இதில் போடணும். மொத்தம் 10 டிஜிட் வரும். 9 நம்பர்ஸ் இருக்கும், ஒரு எழுத்து இருக்கும். அதை வந்து கேபிட்டல் டியில் ஆரம்பிக்கும். அதை வந்து போட்டுடணும். போட்டுவிட்டு வெரிஃபை நைவ் கொடுத்தீங்கன்னா தென் அவங்க மொபைல் நம்பர், இதே இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பருக்கு பதிலாக மொபைல் நம்பர்னு கேட்கும். அவங்கக்கிட்டேயே கேட்டு மொபைல் நம்பர் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் இதை வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போவோம். இமெயில் அப்படின்னு சொல்லி கேட்கும். இமெயில் வந்து அவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா முதல்ல பேசும்போதே நம்ம டிஸ்பிளேயில் பார்த்தோம் இல்லைங்களா, டிஸ்பிளேயில் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஜிமெயில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். அவங்கள்ட்ட முதல்ல பேசும்போதே ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் லைனில் வாங்கன்னு சொல்லணும். அப்படி அவங்க ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட சம்மதத்தின் பேரில் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அந்த புது அக்கௌண்ட்டை நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. அதை போட்டுட்டு நீங்கள் திருப்பி வந்து பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு டோட்டலாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்வயம் போர்ட்டலில் போய் லேண்ட் ஆகி நிற்கும். ஸ்வயம் போர்ட்டலில் போய் லேண்ட் ஆகி நிற்கும்.
ஸ்வயம் போர்ட்டலில் எப்படி போய் லேண்ட் ஆகிக்கணுன்றதை மட்டும் காட்டுறேன். இப்படி வரும் ஸ்க்ரீனில், நமக்கு வந்து லேண்ட் ஆகி நிற்கிற போது இப்படி தெரியும். இந்த பேஜில் நம்ம அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த பர்டிகுலர் டீச்சரை வந்து அவங்கள இந்த கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ண சொல்லணும். இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போடக்கூடாது, கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ண சொல்லிவிட்டு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்தீங்கன்னா மெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும். மெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க மெயில் அக்கௌண்ட்டு எந்த மெயில் கொடுத்துருக்காங்களோ அந்த மெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்டேட் ப்ரொஃபைல்லாம் கேட்கும். ஒன்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மோகன்ராஜ் நலசாமி, நான் ஈரோட்டில் இருந்து கூப்பிட்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னை வந்து லைக் பண்ணுங்கள், இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.